நாடு முழுவதும் ஒரே வகையான உணவு தர கட்டுப்பாட்டு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என உணவு நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தரக்கட்டுப்பாட்டு அமைப்பான பிஐஎஸ் பணிகள் குறித்து ஆய்வு நடத்திய அமைச்சர் சர்வதேச அளவில் இத்துறையில் போட்டியிடும் வகையில் நாடு முழுவதும் ஒரே விதமான தரக்கட்டுப்பாட்டு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இதற்கு தேவையான உலகத்தரம் வாய்ந்த பரிசோதனை கூடங்கள் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் நவீன கருவிகள் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பொது விநியோகத்திற்காகவும் உணவு கொள்முதலுக்காகவும் நாடு தழுவிய அளவில் ஒரே மாதிரியான நடைமுறை பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் இதன் மூலம் விரைவான விநியோகத்தை செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் தரம் அதன் வலிமையையும் பிரதிபலிப்பையும் நிர்ணயிப்பதாக அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.